அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சசி பிரியா, புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர், விஸ்வமித்ரா புற்றுநோய் மையம், திருச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து மார்பில வலின்னு சொல்லிட்டு பிரச்சனையோட வராங்க. அந்த வலிங்கிறது ஒரு புற்றுநோயோட அறிகுறியா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த வலி பாத்தீங்கன்னா மார்பில மட்டும் இருக்கும் ஒரு டைம், அதுக்கப்புறம் அந்த வலி அப்படியே மார்பில இருந்து வந்து பீரியட்ஸ் டைம்ல அந்த பெயின் இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வலி செலவுக்கு குறைஞ்சிரும். அந்த வலி வந்து மார்பில இருந்து தோள்பட்டைக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி பரவும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அந்த மாதிரி டைம்ல நமக்கு அது புற்றுநோயா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி சந்தேகம் பாத்தீங்கன்னா வந்து 13 வயசு பெண் குழந்தையில இருந்து ஒரு 20 வயசு 30 வயசு உள்ளவங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு நம்ம எளிதா கண்டுபிடிக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மருத்துவரை வந்து செக்அப் பண்ணுவீங்க. நாங்க கை வச்சு பார்த்துட்டு அது என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுவோம். இது இல்லாம ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுதான் வந்து தெர்மோகிராம். இது வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஒரு மிஷின். இது வந்து தெர்மோகிராம் அப்படிங்கிறது ஒரு தெர்மல் டெக்னாலஜி மூலமா, இன்ஃப்ரா ரெட் டெக்னாலஜி மூலமா நமக்கு வந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி பேஷண்ட் உட்கார வச்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஒரு நேர் சைட்ல, ஒரு ஆண்ட்ரோ போஸ்டர் வியூல, சைடு வியூல, லேட்டரல் வியூல, ஒப்ளிக் வியூல, அது மாதிரி 4 டைரக்ஷன்ல அந்த இன்ஃப்ராடெக் டெக்னாலஜி மூலமா அந்த பிரஸ்ட்ல அந்த இது வந்து படும். பட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன மாற்றம் பிரஸ்ட்ல இருந்தா கூட அது வந்து ரொம்ப அழகா சொல்லிடும். இப்போ வந்து நம்ம யூஸ்வலா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மேமோகிராம்னு சொல்லிட்டு. மேமோகிராம்ங்கிறது ஒரு 40 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு எக்ஸ்ரே கதிர்வீச்சு மூலமா மார்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. ஆனா அந்த தெர்மோகிராம்ங்கிறது வந்து 13 வயசு பெண் குழந்தையிலேருந்து ஒரு 20 வயசுலேருந்தே நம்ம வந்து மார்பை வந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏஜ் வரம்பு இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ தாய் கொடுக்கும் பால், இப்ப வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாமா? இப்ப மேமோகிராம் எடுக்க முடியாது, இப்ப அவங்க எடுக்கலாமா? மார்பில் வலி இருக்குது, ஏதாவது இன்ஃபிளமேஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, எடுக்கலாமா? தெர்மோகிராம் நல்ல விதமா எடுக்கலாம். தெர்மோகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலி சென்சிட்டிவ், 0.25 சென்டிமீட்டர் இருக்கிற கட்டியுமே வந்து ரொம்ப அழகாக வந்து கண்டுபிடிக்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரு கட்டி வருதுன்னா அது 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே, 10 இயர்ஸ், 8 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து இந்த தெர்மோகிராம்ங்கிறது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இதுக்கு வந்து கதிர்வீச்சு கிடையாது, ஏன்னா இதில் ஒரு இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி மூலமாக தான். அதே மாதிரி மேமோகிராம்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பிரஸ்ட்டை அழுத்தி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிற மெத்தடு தான். ஸோ இது வந்து எந்த ஏஜ் உள்ளவங்களோ, எந்த சைஸ் மார்பு உள்ளவங்களோ, மார்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் தெர்மோகிராம் பயன்படுத்தி. இது நம்ம அஷ்டமித்ரா புற்றுநோய் மையத்தில் இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கலாம்.